அனைவருக்கும் வணக்கம். நான் கந்தசாமி. இன்றைக்கி நம்ம வந்து விவசாயத்தில் வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து அதிகமாக லாபம் தருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடு மாடு இந்த மாதிரி கோழி ஃபார்ம்லாம் நம்ம வச்சு அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நாம் வந்து இன்றைக்கி செம்மறி ஆட்டை பற்றி சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த செம்மறி ஆடு பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் மேய்க்குவாங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800-1000 ஆடு வரைக்கும் இந்த இடத்துல மேய்ஞ்சிட்ருக்குதுங்க. எல்லாமே மேய்ச்சல் முறையில் தான். இது இல்லாத இந்த நம்மளோட குட்டி இளங்குட்டி அப்படின்னா அது வந்து ஒரு 200 குட்டி இருக்குதுங்க. இந்த 200 குட்டி மேவல் தான். ஆனால் அது வந்து செப்பரேட்டாக இதுலேயே ஃபார்ம்லேயே விட்டுட்டு வந்துடுவாங்க, செட்டுலேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. அது வந்து சின்ன குட்டிங்களுக்கு வந்து மேவ் வந்து வேறு மேவ் கொடுத்து இது பண்ணுவாங்க. இந்த செம்மறி ஆடு மட்டும்தான் மேய்ச்சல் முறையில் மேய விடுறது. செம்மறி ஆட்டு இதனோட குட்டி பார்த்திங்கன்னா 3500-4500 வரைக்கும் அந்த ரேட்டில் இருக்குதுங்க. ஆனால் நாம் வந்து அதிகமாக வளர்த்தினாலும் பரவாயில்ல. சிம்பிளான முறையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 குட்டி வாங்குறதே கடா குட்டி அதை மேய்ச்சி பெருசாக்கி விற்கலாம். அதை விற்று மறுபடியும் நல்லா சேண்டாட செம்மறி ஆட்டுக்குட்டி பார்த்து வாங்கி அப்படியே கண்டினியூவாக வாங்கி விற்கிறத வளர்த்துறது இந்த மாதிரி கூட நாம் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கம்மி நாள்லேயே நல்ல அமௌண்ட்டும் இந்த கிடைக்கும். இதில் இளங்குட்டி வாங்கி வளர்த்து விற்று அதுலேருந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது அதுலேயும் கூட. இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் வெள்ளாடு ஆகட்டும் செம்மறி ஆகட்டும் அவங்க மினிமம் ஒரு 30-40 ஆடு இருக்கும். அது இளங்குட்டியும் அப்போ கெடா குட்டியை விற்று செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. மெயினான ஒரு 10-20-30-40 அது மட்டும் மீனாடு மட்டும் இருக்கும். அது கூட புளிக்கடாய் இருக்கும் அவ்வளோதான். மித்த வருஷ வருஷமே இளங்குட்டிங்கள்லாம் அப்பப்போ வர ரேட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. வர ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இப்போ நடந்துட்டுருக்கிறது ரேட்டு பார்த்திங்கன்னா இளங்குட்டிங்களுக்கு நல்லா மேய பிடிக்கிற கண்டிஷனில் இருக்கிற குட்டிங்க பார்த்திங்கன்னா 3500-4000 வரைக்கும் ரேட்டு. இது செம்மறி ஆட்டுக்கு வந்து நாட்டு செம்மறி அப்படின்னு இந்த ஆடுங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இது வந்து சுத்தமான கர்நாடகாவில் வந்து நாட்டு செம்மறி ஆடு. நாட்டு செம்மறி ஆட்டிலே பல ரக இருக்குது. பன்னூர் குறியும்பாங்க எங்கள் ஏரியாவில், பன்னூர் குறி, டகரு, இந்த மாதிரி குரும்பி ஆடு, இந்த மாதிரி நிறையா பேரெல்லாம் இருக்குது எங்கள் ஏரியாவில். அப்படின்னா எங்கள் கர்நாடகாவில் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற பேர் பார்த்திங்கன்னா டகரு, குரும்பி ஆடு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போது இந்த ஆடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 4 இந்த கூட மேய்க்க போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 மேய்ச்சல் முறையில் சுற்றியும் பாதுகாப்பாக அது கூட நாய்ங்களாக இருக்க மாட்டேங்குது 4 இந்த ஆட்டை பார்த்துக்கிறதுக்கு. ஏன்னா அதிகமாக குரோத் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. அதனால் ஆடுங்க வந்து கவனிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு சின்ன குட்டிங்க எல்லாமே மேய்ஞ்சிட்டுக்குதுங்க. இந்த ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா முடியல வெட்டிக்கிறாங்க. ஆட்டில் வெள்ளாட்டு ஆகட்டும் செம்பளை ஆடு ஆகட்டும் அதிகமாக எப்படி தான் நம்ம வளர்த்தினாலுமே நல்லா ஒரு பெனிஃபிட் இருக்குது. சில ஏரியாவில் தகுந்த மாதிரி ஆட்டு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வாதாவரணம் இருக்கும். ஆனால் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா செம்பிளியாடும் மேய்க்கலாம் வெள்ளாடும் மேய்க்கலாம். எல்லா ஏரியாவிலுமே எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒத்து போகுதுங்க. சில ஏரியா பக்கம் பார்த்திங்கன்னா செம்பிளியாட்டுக்கு தான் மேய்க்க முடியும் வெள்ளாட்டுக்கு ஆகாது. சில ஏரியாவில் வெள்ளாட்டுக்காகவும் செம்பிளியாட்டுக்கு ஆகாது. ஆனால் எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக வெள்ளாட்டுக்காகட்டும் செம்பிளியாட்டுக்காகட்டும் நல்ல மேய்ச்சல் முறையாகட்டும் இல்லை ஃபார்ம் பண்ணுறதுக்காகட்டும் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது எங்கள் ஏரியாவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆடாகட்டும் மாடாகட்டும் கோழி ஆகட்டும் பட்டு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இப்போது உதாரணம் பார்த்திங்கன்னா ஆடு பார்த்திங்கன்னா ஆட்டுலேயுமே ஆட்டையும் கூட சேல் பண்ணிக்கலாம். அதனோட உரம் இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட் இருக்குது ஆட்டில் வந்து. மாடும் அவ்வளோதான், பால் கறந்து பால் அதனோட உரம்
இந்த மாதிரி நல்லா பெனிஃபிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பெனிஃபிட்டிங்கன்னா ரெண்டுமே அவ்வளோ தான், சேம் தான். வெள்ளாடாகட்டும் சிமரி ஆட்டாகட்டும் ரெண்டுமே நல்லா பெனிஃபிட் இருக்குதுங்க.